வாட்டர் சோர்ஸ், நீர் மேலாண்மை, நீர் பெருக்கல், இந்த ரெண்டும் இல்லைனா வாழ்க்கை கிடையாது. நீர் இன்றி அமையாது உலகுன்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. மரங்களை வைப்போம், மழை பெறுவோம். ரைட், நல்ல ஐடியா, நல்ல விஷயம். தேக்கி வைக்கிறது எங்கப்பா? மழை மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். எங்கே தேக்கி வைக்கிறோம்? அண்டை மாநிலங்களெல்லாம் சின்ன சின்ன பகுதிகள் தான் நீர்த்தேக்கம். ஆனால் நம்ம ஊர்லேயும் பெரும் நீர்த்தேக்கங்கள் இருந்தோம். நேராக தண்ணி அடிக்குது, ஏரியை ரொம்பது, திறந்து விடுறாங்க, கடலில் கலக்குது. விவசாயிங்க ஒரு பக்கம், வாழ்க ஒழிக பயிர் முழுகி போச்சு கத்துறாங்க. நம்முடைய வடிகால் வாய்க்கால் ரெண்டு இருக்குது, அதை மறந்துட்டோம். அந்த வடிகாலை ஒரு வாய்க்காலையும் எப்படி பயன்படுத்தணும்னு கூட நமக்கு தெரியல. முதல்ல இருக்கிற ஏரிகளில் ரெண்டாக பிரிச்சுக்கணும். நன்னீர் ஏரி, பாசன ஏரி அப்படின்னு ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கணும். நன்னீர் ஏரி நமது குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும், அதை சுத்தமாக விட்டுடுங்க. குடிநீர் ஏரி, அதாவது நம்முடைய பாசன ஏரிகளை அங்கங்கே தீவு திட்டுகள், நெடு நெடு தீட்டுகள் அமைச்சு மரம் செடி கொடிகளை வச்சோம்னா அந்த மரம் செடி கொடிகள் வளரும் பொழுது பலவிதமான பறவைகள் வந்து அங்கே தங்கும். ஒவ்வொரு பறவையும் ஒரு நாளை 100 கிராம் எச்சம் இடும். எச்சம்ன்றது சாணியை சொல்கிறான், அந்த மலத்தை. இதெல்லாம் அந்த பாசன ஏரியில் தண்ணியில் கலக்கும் பொழுது இயற்கையான உரம் தண்ணி வழியாக பூமிக்கு பாயும், பூமி மலடாகாது. நம்ம எதேதோ உரம் போடுறோம் மற்ற பூமி விளையறதுக்காக. உரம் போடும்போது இந்த உரங்கள் என்ன ஆகுதுன்னா மண்ணை மலடாக்குது. அந்த மலட்டு மண்ணில் விளையறதுக்கு ஹைப்ரிடு காயின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறோமே, விதையில்லாத மரச்செடி கொடிகளை நட்டு விதை இல்லாத பழங்களை வளைய வச்சு, காய்களை வளைய வச்சு அதை சாப்பிட்டு நம்மளும் வித்து இல்லாத போகிறோம் இல்லையா? கேட்டாக்கா தண்ணி இல்லை. வந்த தண்ணி என்ன பண்ணீங்க? வாய்க்கால் இல்லை, வடிகால் இல்லை. ஒரு தண்ணி பாசன ஏரியிலேருந்து வெளியே வருது, அந்த பாசன ஏரியிலேயே பயிர் பண்ணி கரையை வெட்டி விட்டா பாசன ஏரியிலேருந்து தண்ணி நிற்கும், மற்றவங்களுக்கு எங்கே பாசனம் பாயும்? வெய்ய காலங்களில் நல்லா ஏரி வரலும் போது ஒரு ஒரு 4 அடி 5 அடி ஆழத்துக்கு மேலே அந்த ஏரியில் இருக்கக்கூடிய வண்டலை எடுத்தோம்னா 3 அடிக்கு இந்த பறவைகளின் எச்சம் அதில் தேங்கி இருக்கும். அதை கொண்டு வந்த அந்த காலங்களில் பயிர் நிலத்துக்கு போட்டான் இந்த கரிகால சோழன். அவருக்கு பேர் காற்று யானம் கரிகால சோழன்னு பேர். உலகத்திலே ரெக்கார்ட் பண்ணியிருக்கார், 200 மூட்டை நெல் எடுத்திருக்காரு 1 ஏக்கராக்கு. ரெக்கார்டு இனி வரலையும் யாரால சாதிக்க முடியல. பாசன ஏரிகள் சரியான முறையில் இருந்தது, அந்த அரிசி வகைகள் விளைஞ்சது, அதை சாப்பிட்ட மனுஷன் நல்ல கம்பீரமும் உடல்வாகும் மனத்தெளிவும் உற்சாகமும் பெற்றான். எப்படி வேலைக்கு நம்ம போகிறோம்? காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு போனோம்னா சாயங்காலம் வரலாம் வேலை செய்கிறோம், தொய்வில்லாத வேலை செய்கிறோம். அதுபோல் காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் போர்க்காலங்களில் போர்களில் இவங்க ஈடுபடுறாங்க. 12 மணி நேரம் ஏமாந்த உயிர் போயிடும். 12 மணி நேரமும் சண்டை போடுற அளவுக்கு அந்த வீரத்தையும் வைரத்தையும் கொடுத்தது இந்த மாதிரி அரிசி வகைகள். இந்த மாதிரி அரிசி வகைகளை விளைய வைக்கிறதுக்கு துணை நின்றது எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பறவைகளின் எச்சமே, பாசன ஏரியிலேருந்து வெளிப்பட்ட அந்த உரங்களை. பாசன ஏரியிலேயும் தண்ணி வெளியே போகுது, நம்முடைய வயல் வரப்புகள் தேக்கப்படுது, மண் வளம் பெறுது, மீதி சேர்ந்த தண்ணி வடிகால் வழியாக ஒதுங்கி வாய்க்காலில் கலந்து போகிற இடம் பூரா வளம்படுத்திகிட்டே இருக்குது. இது பத்தாத குறைக்கு வண்டல் என்று சொல்லக்கூடிய
அந்த பறவைகளின் எச்சம், பறவைகளின் எச்சம் மண்ணுக்கு உரம் சேர்த்தது, வளம் சேர்த்தது, மலட்டுத்தன்மை இல்லை. வீட்டில் எத்தனை குழந்தைங்க? 10 புள்ளிங்க. இந்த ரெண்டு சேர்த்து போச்சு, 8 இருக்குது, 16 புள்ளிங்க. எவ்வளவு ஒரு வைராக்கியமாகவும் எவ்வளவு உடல் உறுதியாகவும் இந்த ஆண் வர்க்கம் இருந்திருக்கு. அதை சுமந்து போட்ட பெண் எவ்வளவு ஒரு உடல் வாகோடு இருந்திருப்பாள். இன்றைக்கி ஒத்த பிள்ளைக்கு முக்கி நிறுவரும், ஹாஸ்பிட்டலில் போய் விலை குத்து வாங்கி நிறுவரும். காரணம் என்ன? நம்முடைய நீர் ஆளுமை மேலாண்மை மறந்துட்டோம். ஒரு பறவையை பார்த்தோம்னா நாக்கில் எச்சு ஊறுது. கிருபானந்த வாரியார் பெருமதிப்பிற்குரியவர், அவர்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், சுவாமி சொல்லு அப்படின்னு அவர் சொல்கிறார். அவருடைய ஸ்டைலில் ஒருத்தன் சைவன் அல்லது அசைவன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறார், ஒரு ஜீவனை பார்த்த உடனே, உயிரினத்தை பார்த்த உடனே, கோழியோ ஆடியோ பார்த்த உடனே நாக்கில் ஜலம் ஒழுகுனா அவன் அசைவேன், கண்ணில் ஜலம் வந்தால் அவன் செய்வேன். இவ்வளவு ஒரு சுத்தமான சைவ பிரியர், சுத்தமான முருக பக்தர், அருமையான மனிதர். அவருடைய கருத்துக்களெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மனிதர் சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும். ஒரு மிருகத்தை, ஒரு கோழியையோ ஒரு ஆட்டையோ பார்த்தோம்னா நாக்கில் ஜலம் வந்தால் அவன் அசைவனா, கண்ணில் ஜலம் வந்ததுன்னா அதை வெட்டி கொல்லும் போது அவன் அசைய செய்வனா. என்ன வாசகம், என்ன வாசகம், அருமை. அப்படி ஒரு ஒரு மனிதர்களும் இந்த உள்ளதை உள்ளவாறு உணரும் திறனோடு வாழ்ந்தாங்க. இப்படிப்பட்ட இடத்துல பாசன ஏரிகள் துத்தடைக்கப்பட்டன காலகேய சூழ்ச்சியால். யாரை குறை சொல்கிறது? விவசாயிகள் விவசாயத்தை மறந்துட்டு பக்கத்தில் இருக்கிற வரப்பில் எவ்வளோ தூரம் நோண்டி எடுத்து அதில் உள்ளே போகலாம், 2 அடி 3 அடி வந்து ஒருத்தர வெட்டிட்டு சாகிறாங்க. எந்த தகப்பன் தன் குழந்தைய தோல் மேலேயும் மார் மேலேயும் போட்டு நிலத்தில் நடக்க கற்றுத்தரான்? கழிப்பு மண்டை நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். கட்டை விரலில் ஊனி நடக்கணும். கட்டை விரலில் அப்படி இப்போ ரோட்டில் நடக்கிற மாதிரி நடக்க முடியாது. காலை ஊனும்போது கட்டை விரலை அழுத்தணும், அப்போ தான் வழுக்காது. அப்பங்கிறது அந்த பாடம், கையை விரலில் பிடிச்சிக்கோ, கட்டை விரலில் ஊனி நடுறா, காலை பதமாவை முள் குத்தக்கூடாது. அப்படி நடக்கிறது கொடுத்த அப்பனை இதே சொத்துக்காக புள்ள வெட்டி போடுறோம், கொடுமில்லை. ஒரு துண்டு நிலத்துக்கு இவனால் அனுபவிக்கிறானா? கோர்ட்டு கேஸு, ஏன் நிலம், ஊன் நிலம், வரப்புகள் சரியான முறையில் அமைச்சு, வடிகால் இல்லை. எந்த இடத்துல போனாலும் வடிகால் இல்லை. வடிகால்களை வைக்கும்போது இந்த எச்சங்கள் சார்ந்த அந்த பாசன ஏரியுடைய தன்மைகள் வந்தது. மடை வெட்டுவாங்க, உள்ளே தண்ணி போகும், இடம் பூரா அந்த உரத்தை பாய்ச்சோம், உரம் சேர்ந்த தண்ணியை இன்னொரு பக்கம் வடிகட்டு காவா எடுப்பாங்க, அப்படியே வடிகட்டு வெளியே வெளியே போய் வாய்க்காலில் கலக்கும், ஏரிகளில் கலக்கும், போகிற இடமெல்லாம் வளத்தை கொடுக்கும். கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றாரை கற்றாரே காமுறுவர் இருக்கா இல்லையா? அதாவது எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடி கற்றோரை மேலவர் விரும்புவர். கற்கை நன்றில் கற்கை நன்றேல், பிச்சை புகினும் கற்கை நன்றேல். எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடி கற்றோரை மேலவர் விரும்புவர். இந்த வாசகங்கள் மனுஷனுக்கு சொன்ன வார்த்தைகளா? அப்படின்னா மண்ணுக்கும் சேர்ந்து பொருந்தும். அந்த இடத்தை இழந்துட்டு கண்ட உரத்தை போட்டு மண்ணை மலடாக்கி மலட்டு மண்ணில் மலட்டுத்தனமான விதைகளை விதைச்சி அந்த மலட்டு பழத்தை சாப்பிடும்போது நம்ம மலடாகாத என்ன மாமேதை ஆகிடுவோமா? ஏ சொல்லுங்கள், ஆக்க முடியாது. அப்போது தண்ணி இல்லை. ஒரு மனுஷன் 10 ஏக்கரை இடம் வச்சுருக்கிறான். இன்றைக்கி எடுத்து பார்த்தோன்னா குளம் குட்டைகள் தூரடைக்கப்பட்டு விட்டன,
ஐயோ குளத்தை எடுத்துட்டாங்க, ஐயோ குளத்தை அடிச்சிட்டாங்க, அங்கே பில்டிங் கட்டிட்டான், இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான். அரசாங்கத்தை குறை சொல்வதே நமது வேலையாக இருக்குது. இதுவே ஒரு குறை தான். அதுதான் முடிஞ்சு போச்சே. யார் செய்த சூழ்ச்சியோ, யார் செய்த தவறோ, மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே, எல்லாரும் விவசாயிகள் இல்லையே, நாடு விவசாய நாடை தவிர எல்லாம் விவசாயிகள் இல்லையே. பணத்துக்கு ஆசைப்பட்டவன் எதையும் செய்வான், எதையும் எதையும் செய்வான். அவன் நம்ம பொருட்டை எடுக்க முடியாது. ஒரு 10 ஏக்கரை நிலம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த 10 ஏக்கரை நிலத்தை நம்ம என்ன பண்ணணும், 1 ஏக்கரை துண்டாக விட்டுடணும். அந்த 1 ஏக்கரில் 8 அடி ஆழத்துக்கு குழி எடுத்து பாண்டு இருக்கு பாருங்கள், சிமெண்ட் தூக்குவாங்களே பாண்டு, அந்த வடிவில் அப்படி ஒரு ஷேப்பில் கொடுத்து சுற்றி அந்த குழியிலேருந்து எடுத்த மண்ணை கரை கட்டி அந்த கரையில் பயன் தரும் தென்னை வகைகளை நடலாம். பயன் தரக்கூடிய தென்னை வகைகள்